गोपिका जीवन स्मरण जय सद्गुरुनाथ महाराज की। பாகவதத்துல பாகவத லட்சணம் சொல்லப்படுறது நயஸ்யஸ் பரகிதி வித்தேஷ்வாத்மனி வாபித சர்வபூத சமசாந்த சவை பாகவதோத்தமஹ நயஸ்யஸ் பரகிதி வித்தேஷு அப்படின்னு திருட வைராக்கிய சம்பன்னனாக மகான்கள்லார் பா அப்படிங்கிறார். அதையே தொடர்ந்து சொல்றார் அடுத்த ஸ்லோகத்திலையும், திரிபுவன விபவஹேதவேபி ஆகுண்ட ஸ்மிருதிஹி அஜிதாத்ம சுராதிபிர் விமிருக்யாத் நசலதி பகவத் பதாரவிந்தாத் லவ நிமிஷார்த்தமபி யஸ்ஸேகே வைஷ்ணவாக்ரியாக. த்ரிபுவன விபவஹேதவேபி, த்ரிபுவனைஸ்வரியத்தை கொட்டி கொடுத்தாலும் அவளுடைய பக்தி கெடாது, பகவானுடைய சரணத்தை விடவே மாட்டார்கள். சொர்க்க சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் எனக்கு வேண்டியதில்லைன்னு சொன்னார் ஆழ்வார். இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் அருளானே அப்படின்னு அழ்வாருடைய பாசுரம் இருக்கு. சொர்க்கத்தையே கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அழ்வாருடைய பாசுரம் இருக்கு. பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர, பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அப்படின்னு ஒரு நாமம், அது பரியந்தம் ஒரு நாமம். என்ன நாமம்னா ஆழ்வார் வச்ச பேர், பெருமாளுக்கு ஆழ்வார் வச்ச பேர். இந்த பெருமாள் பசுமையான மா மலை போன்ற திருமேனி உடையவராக தீர்க்கமான புஜத்தை உபதானமா வச்சு தீர்க்கமான புஜத்தை நீட்டி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா, அதுதான் பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அப்படின்னு ரங்கநாதனை கூப்பிடுறார். அமரரேரே தேவாதி தேவா ஆயிரதம் கொழுந்தே எதுகுலத்திலக்கா என்னும் இச்சுவை, இந்த நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சுவை ஏற்படுறதான் பஜனை பண்றவாளுக்கு அது தெரியும். நாமத்தை சொல்ல 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 மதுரமா இருக்கான், அதனால அவ அந்த நாமத்தை விடவே மாட்டா அப்படிங்கிறதுனால், திருநாமத்தின் உக்தி மாத்திரத்தாலே வந்த சுவை. பிரியாச்சாமியில வியாக்கியானம் சுவை அப்படிங்கிறதுக்கு இச்சுவை அப்படின்னு இருக்கு இல்லையா பாசுரத்துல, இச்சுவை என்ன சுவைன்னா திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தால வந்த சுவை. என்ன திருநாமம்னா சொன்னேன் இல்லையா இப்போ, பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே அப்படின்னு சொல்றதுல வர டெஸ்ட் சுவை தவிர, யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன், எனக்கு சொர்க்க சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். சொர்க்க சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி போறல, அப்புறம் சொன்னார் இல்ல உன சொர்க்கத்துல வைக்கிறதா இல்ல, நான் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க இந்திரலோகம் ஆளுபவனாக வைக்கிறதா நினைச்சுட்டு இருக்கேன். சொர்க்கத்துல போய் ஒரு தேவனா வைப்பாளா யாராவது, நான் உன்ன சொர்க்கத்துல ஒரு தேவனா வைக்கிறதா நான் நினைச்சுக்கல, நான் சொர்க்கத்துல இந்திரலோகம்னா சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை ஆளுபவனாக தேவேந்திரனம் போல தேவேந்திரனாக உன்னை வைக்கிறதா நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படியா நினைச்சுட்டு இருக்கேள் நீங்க அப்படின்னா அந்த தேவேந்திர பட்டம் வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த தேவேந்திரன் என்ன பாடுபடுறான்னு இந்திரனை கேட்டாதான் தெரியும். இந்த புராணத்துல இந்திரனுக்கு நல்ல பேரே கிடையாது, எந்த கதையவனாலும் எடுத்து பாருங்கோ, ராமாயணத்துலவனாலும் எடுத்து பாருங்கோ, பாகவதத்துலவனாலும் எடுத்து பாருங்கோ, எங்கேயாவது யாராவது இந்திர பாகவதர்னு சொல்றாளோ,
இந்திர பாகவதர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கானோ அந்த இந்திரனுக்கு நல்ல பேரே கிடையாது. இந்திரன் சம்பந்தமான கதை எதுவுமே நல்ல கதையே கிடையாது. ஆனா வேதத்துலதான் இந்திரனை ரொம்ப கொண்டாடி இருக்கு. இந்திரனை பத்திய மந்திரங்கள்லாம் ரொம்ப தூக்கி வச்சு பேசியிருக்கு இந்திரனை. ஆனா புராணத்துல எல்லாம் பார்த்தேள் அப்படின்னு சொன்னா திருப்பி திருப்பி அந்த கதையெல்லாம் இறக்கி வச்சிருக்கிற கதைய என்னத்துக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் மைக்ல, நமக்கு தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி கதை தான் திருப்பி 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 வருக்கு. அங்க போய் சொர்க்கலோகத்துல சொர்க்கலோகத்தை ஆள்ற இந்திரனா வச்சு விட்டு ஸ்ரீரங்கம் வர வேண்டாம் அப்படின்னு என்ன போய் அங்க வச்சு விடுறே அப்படின்னு சொல்றேளே, அப்படி அந்த சொர்க்கம் எனக்கு தேவையில்லை அப்படி நான் சொல்லல. இந்திர லோகம்னா சொர்க்கத்தை நான் சொல்லல. பின்ன நான் இந்திர லோகம் அப்படின்னு சொன்னது இந்திர சப்தம் பரமாத்மா வாசகம் பிரிவாச்சம்பளை வியாக்கியம். இந்திரன் அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மான் அர்த்தம். இந்திரன் அப்படின்னாக்க தேவேந்திரனை சொல்லல, இந்திரன்னா தலைவன் அர்த்தம். தேவேந்திரன் சொன்னா தேவர்களுக்கு தலைவன், நரேந்திரன்னா நரர்களுக்கு தலைவன், மிருகேந்திரன்னா மிருகங்களுக்கு தலைவன். அதனால இந்திரன்னா தலைவன். பொதுவா இந்திரன் இருக்கிறதுனால தேவேந்திரன் இல்ல பத்தேள, இந்திரன் இருக்கு பத்தேள. எல்லாருக்கும் தலைவன். எல்லாருக்கும் தலைவன் யாருன்னா பரமாத்மா. பரமாத்மா யாருன்னா வாசுதேவன். அவரை மெனக்கட்டு வம்புக்கு இழுக்கிறார், அவர் பாட்டு தேவேன்னு இருக்கார். பரமாத்ம வாசகம் அவருடைய லோகம் எது? வைகுண்டம், இந்திர லோகம். இந்திர லோகமாலும் அச்சுவை, அந்த வைகுண்டத்தையே நான் உனக்கு கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாரா. உடனே ஆழ்வார் பார்த்தார், வைகுண்டமே கொடுத்தாலும் கூட எனக்கு அந்த வைகுண்டத்துல கிடைக்கிற ஆனந்தம் பச்சைமாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அப்படின்னு உன்னை கூப்பிடுறத கூப்பிடுற நாமத்தை சொல்றதுலயே கிடைச்சுடுறது. நாம சங்கீர்த்தனம் பண்றதுலயே எனக்கு கிடைச்சுடுறது. அதனால அது கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆகையினால திரிபுவன விபவ ஹேதவேபி திரிபுவனைஸ்வரியத்தையும் கொட்டி கொடுத்தாலும், பாகவத ஸ்லோகம், திரிபுவனைஸ்வரியத்தையும் கொட்டி கொடுத்தாலும் ஆனா இந்த பாகவதன் பெருமாளை விடமாட்டான். எக்காரணத்தை கொண்டும் பகவான விடமாட்டான் அப்படின்னு எல்லா மகான்களையும் சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சா பக்த விஜயத்துல எத்தனை மகான்கள் திருட வைராக்கிய சம்பன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா மகான்களையும் சொல்லலாம். ஏதாவது சில மகான்களை சொல்றேன். தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனங்கள் எவ்வளவு பிரசித்தியா இருக்கு இன்னைக்கு. தியாகராஜ சுவாமிகள் திருட வைராக்கிய சம்பன்னரா இருந்தார், ரொம்ப விரக்தரா இருந்தார். தியாகராஜ சுவாமிகளை ராஜசபையில கூப்பிட்டு சம்மானம் பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்னு தஞ்சாவூர் மகாராஜாவுக்கு ரொம்ப ஆசை. ஆகையினால பல்லாக்கு அனுப்பிச்சு விட்டார். தியாகராஜ சுவாமிகள் நினைச்சிருந்தார், இன்னைக்கு நாம் ராஜா கூப்பிடுறார், ராஜா கிட்ட அலட்சியம் இல்லை, ராஜா கூப்பிடுறார் அப்படின்னு நினைச்சுண்டு நான் சபைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா கௌரவிப்பார், சம்மானங்கள்லாம் கொடுப்பார், கௌரவிப்பார். அப்புறம் ராஜா கிட்ட பந்தப்படுற மாதிரி ஆயிடும். அடுத்தது என்ன பண்ணுவார்னா அடிக்கடி வாங்கும்பார், நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் வாங்கோ அப்படிம்பார். வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அப்புறம் அடிக்கடி கூப்பிடுவார், சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். கூப்பிடும் பொழுதெல்லாம் போகும்படியா ஆயிடும். அப்புறம் போனோம் அப்படின்னு சொன்னாக்க என்னைக்காவது ஒரு நாள் ராமா ராமான்னு பாடுறீங்களே என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. அந்த காலத்துலலாம் புலவர்கள்லாம் ராஜாக்களை பத்தி பாடுவா, அதனால என்ன என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுங்கோளே அப்படின்னு ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பார். ஆகையினால தியாகராஜ சுவாமிகளுக்கு அவர் ஒரு ராமர் வச்சுருக்கார். அந்த ராமருக்கு கார்த்தால பிரபோதனத்திலே இருந்து ராத்திரி சயனோத்சவம் வரியந்தம்
எல்லா சேவை ஆத்துல இருக்கிற பெருமாள் ராமர் எல்லா கைங்கரியமும் சேவையும் செய்யணும். இந்த கைங்கரியம் அந்த ராஜசபைக்கு நான் போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாக்கு இது கெட்டு போகும், இந்த கைங்கரியத்துக்கு இடையூறு வரும். ஆகையினால எனக்கு இந்த ராம சேவை முக்கியமா ராஜசேவை முக்கியமா? ராஜசபையில போய் பாடுறது முக்கியமா? ராஜா ராமச்சந்திரமூர்த்தி இங்க உட்காந்துருக்கார், எங்க ஆத்துல உட்காந்துருக்கார், அவருக்கு சேவை செய்யறது முக்கியமா? மமத்தை பந்தனே நரஸ்தூதி சுகமாம் தாசரதி தியான பஜனே சுகமாம் நிதி சால சுகமா ராம சந்நிதி சேவை சுகமா. அவன் எப்படிப்பட்டவன்? மமத பந்தானம் உடையவன். அவனை குறைச்சு பேசல, இருந்தாலும் கூட என்னைக்காவது ஒரு நாள் என்ன பாடேம்பான். ராஜாக்களுக்கு சுவாவது நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார், அது பாடேன்னு சொல்லியிருக்கான் திருமிழிசி ஆழ்வார்கிட்ட. அது மாதிரி அபசாரப்பட்டிருக்கான் கணிக்கண்ணன் ஒத்தன் திருமிழிசி ஆழ்வாருடைய சிஷ்யன், அவங்ககிட்ட சொல்லியிருக்கான் அந்த மாதிரி. அதெல்லாம் சகஜமா நடக்கும். ஆகையினால மமத பந்தனையுத்த நரஸ்துதி சுகமா, அந்த மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றது சுகமா, ராம சந்நிதி சேவை சுகமா, ராம சந்நிதி ராம சேவை சுகமா. ஆகையினாலே மன தன்னுடைய மனச்சாட்சியை கேட்டுக்கிறார், நான் ராம சேவை தான் செய்வேன், எக்காரணத்தை கொண்டும் லட்சம் ரூபாய் குட்டி கொடுத்தாலும் கோடி ரூபாய் குட்டி கொடுத்தாலும் ராமரை விடமாட்டேன். இது மகான்களுடைய வைராக்கியம்.